கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மீனவர்கள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாயமானவர்களை தேடும் பணியில் இந்திய கடலோர காவல்படை ஈடுபட்டுள்ளது. அஞ்சுதங்கு அருகே உள்ள முதலப்புள்ளி கடல் பகுதியில் 23 பேருடன் சென்ற மீனவர்களின் படகு கனமழை காரணமாக திடீரென கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. 9 பேர் நீந்தி கரை சேர்ந்தனர். ஹெலிகாப்டர் மூலம் தேடிய போது மீனவர்கள் இருவர் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் 9 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 3 பேரை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர் தினத்தை ஒட்டி புதிய ஆராய்ச்சி நிதி உதவி திட்டங்களை பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. பெண் குழந்தைகளுக்கான சாவித்ரிபாய் ஜோதிராவ் நிதி உதவி திட்டம், ஆராய்ச்சிக்கு பிந்தைய படிப்புகளுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நிதி உதவி திட்டம், பேராசிரியர்களுக்கான நிதி உதவி திட்டம், புதிதாக பணியில் சேர்ந்த பேராசிரியர்களுக்கான TS கோத்தாரி ஆராய்ச்சி நிதி உதவி உள்ளிட்ட திட்டங்களை பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. இத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச இந்திய திரைப்பட விழாவை ஒட்டி 75 புத்தாக்க சிந்தனை உள்ள இளைஞர்களின் படைப்புகளை வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக கோவாவில் நவம்பர் 20 தேதி முதல் 28 தேதி வரை நடைபெறவுள்ள 53 திரைப்பட விழாவில் இளைஞர்களின் தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக இதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வரும் 23 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 395 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ் முத்துச்சாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 1500 மாணவர்கள் பயில்கின்ற இந்த பள்ளியில் போதிய இடமில்லாத காரணத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மக்களவை உறுப்பினர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 2010-11 ஆண்டில் 43 பேருக்கு ஒரு ஆசிரியர் என்று இருந்த நிலையில் தற்போது 26 பேருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் என அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மழலையர் பள்ளி குழந்தைகளுக்கு 2010-11 ஆண்டில் 33 பேருக்கு ஒரு ஆசிரியர் என்று இருந்த நிலை தற்போது 18 பேருக்கு ஒரு ஆசிரியர் என அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.